விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே சித்தலிங்க மடம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் தனது விவசாய நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் கரும்பு பயிர் செய்வதற்கு திருக்கோவிலூரில் உள்ள கிரிரக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தை அணுகியுள்ளார். பணம் பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனம் கரும்பு போடுவதற்கான வேலையை தொடங்கும்படி கூறியுள்ளது. இதையடுத்து சேகர் வட்டிக்கு கடன் வாங்கி தன் 6 ஏக்கர் நிலத்திற்கு கரும்பு புல் நட்டுள்ளார். மேலும் அந்த நிறுவனம் நிலத்தில் சொட்டு நீர் பாசனத்துக்காக பைப் லைன் போட்டனர். ஆனால் அந்த பணியை பாதியில் விட்டு விட்டனர். இதனால் நிலத்தில் போடப்பட்டுள்ள கரும்பு புல் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து உள்ளதால் சேகர் பலமுறை அந்த நிறுவனத்திடம் முறையிட்டும் எந்த விதமான பதிலும் தராததால் கரும்பு புல் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மனமுடிந்த சேகர் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய போவதாக தெரிவித்தார். அந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளை ஏமாற்றும் நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருக்கோவில் தாலுகாவில் சித்தைமலை கிராமத்தில் நான் ஒரு 6 ஏக்கர் சொட்டு நீர் கரும்பு போட்டேங்க. சொட்டு நீர் கரும்பு போட்டு அவங்க ஒழுங்காகவே எனக்கு பராமரித்து தரல. பூரா அந்தந்த வேலை பண்ணி கரும்பு எடுத்துவாங்க போடுங்க நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு கரும்பு எடுத்துன்னு வந்து சுத்தமாக காய வச்சு வேறு 100% மானியத்தில் சொட்டு நீர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சிறு விவசாய கார்டு வாங்கி கொடுத்து இப்போ கொடுத்தேன். கொடுத்தா என்கிட்ட வந்து அந்த மானியம் போக 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினு மீதி 30,000 நீ கரும்பு வெட்டி கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ 50,000 பணமும் கொடுத்துட்டேன். கொடுத்து கரும்பு எடுத்துவாங்க நீங்கள் நடலான்னு சொல்லிட்டு போட்டு வேலையை முடிச்சு தர என் கரும்பு சுத்தமாக காஞ்சி போச்சு. இந்த ஃபெர்டிலைசர் டேங்க் வச்சு தரல, தண்ணி போய் பாயமாடுது, அடப்பு வருது. அடப்பு கேட்டால் எனக்கு தெரியாது, என் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு உண்டான வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் எப்படியோ பார்த்துன்னு போங்க, எனக்கு தெரியாதுன்றாங்க. இப்போ கரும்பு எனக்கு சுத்தமாக காஞ்சி போச்சு. எனக்கு அதுக்கு உண்டான இழப்பீடு கவர்மெண்ட்டு தலையிட்டு அவங்ககிட்ட வாங்கி தரணும்.